ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து சாண்ட்விச் தான் சாப்பிட போதும். வாங்க, நாங்கள் எப்படி சாண்ட்விச் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையானது நான் சொல்லிடு, நான் கையாக்கிட்டா இப்போ இதுக்கு காமி. Tomato sauce, color color capsicums, கொஞ்சம் இந்த ஸ்பூன் மாதிரி ஒரு பட்டர் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கதகதன்னு சாஸ் மாதிரி வச்சு புதினா வச்சுக்கணும். பொட்டேட்டோ, இது பன்னீர், இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பவும் போல் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சில்லி சாஸ், இது வந்து நானே ரெடி பண்ணேன். மிளகாய், தக்காளி அதெல்லாம் போட்டு இப்போதைக்கு என்கிட்ட அந்த மாதிரி கடையில் வாங்கினதெல்லாம் இல்லை, ஸோ அதனால் நானே ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து புதினா சட்னி பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நம்ம வந்து கேரட் இதெல்லாம் துருவோம்ல, அதில் வந்து துருவிட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வந்து உப்பு போட்டு இது பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பேனில் வந்து தட்டி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சூடாலாம் பண்ணலை, ரொட்டி மாதிரிலாம் சுடலை, ஜஸ்ட்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பன்னீர், ஃபுல் பன்னீரை வந்து அப்படியே 2 ஸ்லைஸாக போட்டு ரெண்டு சைடும் வந்து பட்டரில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து லேசாக மேலாப்பில் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடமிளகா, கொடமிளகாலே ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன் மூணும் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுதான் நான் வந்து எல்லாமே தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்து மேடம்க்கு பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவளுக்கு முன்னாடியே நான் ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். இனிமே தான் வந்து ப்ராப்பராக நான் வந்து ஒன்று பண்ணணும். எப்படி இருக்குது டேஸ்ட்டு, சாப்பிட்டுட்ருக்கியே? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கான், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பாப்பாவுக்கு வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணலாம், மிச்சம் எல்லாம் மட்டும் ஆட் பண்ணி பண்ண. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா சட்னி, நான் வந்து 5 லேயராக பண்ண போகிறேன். ஒரே இது வந்து திருப்பி திருப்பி ரிட்டர்ன் வராமல். புதினா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி வச்ச இந்த இதை வந்து வச்சுக்குவோம். போட்டுட்டோ இது. இப்போ இது மேலே வந்து இந்த கேப்சிகம் எல்லாமே வந்து தூவிக்குவோம். எல்லாமே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பன்னீர் வச்சுக்கலாம், நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும். பன்னீர் வச்சாச்சு, இப்போ நாமளே வீட்டில் ரெடி பண்ண சாஸ் போட்டுக்கலாம். லேயர் பை லேயர் வந்து நமக்கு எல்லாமே தெரியணும் கம்ப்ளீட்டாக. இப்போ இது மேலே வந்து இன்னொரு டைம் நம்ம வச்சுருக்க கேப்சிகம் எல்லாமே வந்து போட்டுருவோம்.
இப்போ பாப்பா வந்து இந்த இதில் வந்து அவள் தான் பண்ணுவேன்னு சொன்னான். ஆ ஓகே பண்ண, இரம்மா ஸ்பூனில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேனில் நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம பண்ண பிரெட் இங்கே வச்சுக்கலாம். வா வந்துச்சு. ஆ வா.